www.cinemanew.in. திருச்சியில் மூதாட்டியை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி கோட்டை பகுதியை பட்டாவரத்தை சேர்ந்தவர் முத்துரத்னவதி, வயது 80. இவரது வீட்டில் திவ்ய பிரியா என்ற பெண் வாடகைக்கு குடியேறியுள்ளார். திருச்சியில் உள்ள தனியார் பள்ளியில் வேலை பார்த்து வந்த திவ்ய பிரியாவுக்கு முத்துரத்ன தேவிக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2015 பிப்ரவரி 2 வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் முத்துரத்னவதி மாடிக்கு சென்றுள்ளார். அங்கே திவ்ய பிரியா போனில் பேசியதை பார்த்தவுடன், அடிக்கடி போனில் பேசுகிறாயே, உன் அம்மாவிடம் சொல்லிவிடுகிறேன் என்று கூறி கீழே வந்துள்ளார். இதில் கோபமடைந்த திவ்ய பிரியா அருகில் இருந்த இரும்பு கம்பியால் மூதாட்டியை குத்தி கொலை செய்தார். இதிலிருந்து தப்பிக்க அவர் அணிந்திருந்த நகைகளை கயிற்றி சாக்கடையில் வீசியுள்ளார். பின்னர் வீட்டுக்கு திரும்பிய உறவினர்களிடம் கொலையாளர்கள் முத்துரத்னே தேவியை குன்றுவிட்டு நகைகளை திருடி சென்று விட்டதாக கூறினார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்த கோட்டை குற்றப்பிரிவு போலீசார் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது திவ்ய பிரியா குற்றவாளி என தெரிய வந்தது. இவரை கைது செய்த போலீசார் திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். 2 திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வந்த நிலையில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்ததாக 10 சிறை தண்டனை, ₹1,000 அவதாரம், கொலை செய்ததுக்காக ஆயுள் தண்டனை ₹1,000 அவதாரம், நகைகளை கொள்ளையடித்ததுக்காக 7 சிறை தண்டனை ₹1,000 அவதாரம் விதித்தும் தண்டனைகளை அவர் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று நீதிபதி ஜெயசிந்தா மார்டின் தீர்ப்பு வழங்கியுள்ளார். இவருக்கு கடந்த 3 முன்பு திருமணம் நடந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.